Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஹோலி ஸ்பெஷல் கேரட் அல்வா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் அதில் கேஷ்நட் பாதாம் ரெண்டும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கலர் மாறினதும் அதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே நெய்யில் நான் 3 கேரட் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். துருவின கேரட்டை நெய்யில் இந்த மாதிரி 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ கேரட் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்த அப்புறம் இந்த கேரட் கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சமாக கொதிக்கணும், லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பால் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சமாக திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம 1 பிஞ்ச் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு வச்சுருக்கேன். 1/2 கப் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா அந்த கேரட்டோடி கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம ரோஸ் பண்ண நட்ஸில் பாதி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து கொஞ்சமாக கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரைஞ்சிரும். இப்போ ஓரளவுக்கு கொதிச்சு வந்துடுச்சு. கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓரளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு, இது சரியான பதம் இல்லை. இன்னும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இது இன்னும் திக்காயிருக்கு. லோ ஃப்ளேம்லேயே வச்சு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது இந்த மாதிரி பேன்லேருந்து நல்லா சுருண்டு வரணும். இதுதான் சரியான பதம். மீதி இருக்க ரோஸ் பண்ண நட்ஸையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கிளறி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.